ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டர் எலென்ட்ரிக் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரிங்களா இன்னிக்கே வந்து நிறைய பேர் வந்து பேனிக்கில் அப்ளிகேஷன் மிஸ்டேக் வந்து பண்ணிட்டாங்க சரிங்களா எங்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்போ சோஃபார் அப்ளிகேஷன் போடாதவங்க இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்க மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோவில் டீடெயில் பார்க்க போறோம் வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்எல்இஏ வெப்சைட்ல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆறோ செமஸ்டர் மார்க் வந்து ஒன்றும் ரிசல்ட் வரலை அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மார்க் காலத்துல எதையுமே நீங்க வந்து டைப் பண்ணக்கூடாது சரிங்களா எதையுமே நீங்கள் வந்து டைப் பண்ணக்கூடாது டைப் பண்ணாமல் பிளாங்காக விட்டுருணும் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறாங்க நீங்கள் ஜீரோ கூட போடக்கூடாது அந்த இடத்துல பிளாங்காக விட்டுருணும் பிளாங்காக விட்டிங்கனாவே அது ஜீரோன்னு எடுத்துக்கும் சரிங்களா அப்போ மேக்ஸிமம் மார்க் அதுக்கப்புறம் மார்க் மார்க்ஸ் ஆப்டைன்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த இடம் வந்து ஜீரோன்னு போடணும் சரிங்களா ஜீரோ இல்லைன்னா எம்டியாக வந்து விட்டுரணும் இப்போ உங்களோட வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது நம்ம வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டீடைல் அப்படின்னு இருக்கும் அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டீட்டெயிலில் சப்போஸ் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அதை எஸ்ன்னு கொடுங்க எமினன்ஸ் போஸ்ட் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அது எஸ்ன்னு கொடுங்க இல்லை வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து எஸ்என் கொடுக்கணும் சப்போஸ் இந்த கேட்டகரியில் இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் வந்து நோ கொடுக்கணும் இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுக்கணும் நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் வந்து டியூரிங் த வெரிஃபிகேஷன் டைம் அப்போ நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் உங்களால் சர்டிஃபிகேட் வந்து வித்தின் த டைம்குள்ளே வாங்க முடியல அப்படின்னா நீங்க வந்து காலேஜ்ல போயிட்டு கூட நீங்க வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்ளை பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் சரிங்களா ஆனா வந்து அது அந்த ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்க எந்த ஒரு காலேஜா இருந்தாலும் நீங்க கவுன்சிலிங் மூலமா நீங்க வந்து அலர்ட் ஆயிருக்கணும் அப்பதான் அதை வந்து நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ண முடியும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல் டீடைல்ஸ் வந்து எஜுகேஷன் டீடைல்ஸ்ல ஃபஸ்ட்டுலேருந்து இருந்து கா ரோ வரையும் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அஞ்சு வருஷம் வந்து தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும் அப்போ தான் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை டி கவுன்சிலிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சீரியல் நம்பர் ஒன் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் த நைன்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் தென் நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் கொடுக்கணும் நம்பர் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஃபஸ்ட் இயர் கொடுக்கணும் நம்பர் ஃபோர் வந்து டிப்ளமோ செகண்ட் இயர் கொடுக்கணும் நம்பர் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ தேர்ட் இயர் கொடுக்கணும் அப்போ இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபிஃப்த் ரோலேருந்து நம்ம கொடுத்துக்கிட்டே வரணும் ஃபிஃப்த் ரோவில் டூ தௌசண்ட் கொடுங்க டூ கொடுங்க டூ கொடுங்க டூ கொடுங்க டூ கொடுங்க புரியுதுங்களா அப்போ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்றத அப்டேட் பண்ணுங்கள் இது இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து டிப்ளமோ இதில் வந்து ரெகுலருன்னு கொடுக்கணும் சரிங்களா இப்போ டிப்ளமோவில் நீங்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோவில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா டிப்ளமோலயே நீங்க வந்து லேட்டர் என்ட்ரி மாதிரி சரிங்களா அப்போ இந்த இடத்துல வந்து ரெகுலருக்கு இருக்கு பதிலாக லேட்டர் என்ட்ரினு கொடுக்கணும் சப்போஸ் டிப்ளமோ வந்து பார்ட் டைம்ல பண்ணியிருப்பாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்ஜி அது மாதிரி காலேஜெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் கோர்ஸ் இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ஸ் டைப்பை வந்து நீங்கள் மாத்திர மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரெகுலர் தான் வரும் சரிங்களா அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் நேம் ஆஃப் த பாலிடெக்னிக் காலேஜ் பாலிடெக்னிக் அட்ரஸ் அட்ரெஸு அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் காலேஜ் வந்து தோட்ல வரும் சப்போஸ் நீங்கள் அட்டானமஸ் காலேஜில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அட்டோனமஸ் கேம்பஸ் வந்து போடணும் அதுக்கப்புறம் டிப்ளமோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் குரூப் ஸ்டெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிரான்ச் ஸ்டெடி பண்ணியிருக்கீங்களோ அந்த பிரான்ச் பிரான்ச்சை வந்து நீங்க போடணும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த பிரான்ச் கோட் வந்து நீங்க இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணணும் இதை மாத்தி வந்து மென்ஷன் பண்றாதீங்க ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் ரேங்க் கட் ஆஃப் எல்லாமே வரும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட செமஸ்டர் டீடைல்ஸ் இதுதான் நான் ஆல்ரெடி நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல நீங்க வந்து எந்த இயர்ல முடிச்சிங்க அதே மாதிரி செகண்ட் செமஸ்டர் தேர்ட் செமஸ்டர் ஃபோர்த் பிப்த் சிக்ஸ்த் செமஸ்டர் இந்த வருஷம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படி மென்ஷன் பண்ண போறீங்க அப்படின்னா இதுல வந்து எழுநூறு மார்க் இப்போ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா செமஸ்டர்ல எவ்வளவு மார்க் வந்து வாங்கிருக்கீங்க எட்டு சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா எட்டு சப்ஜெக்டோட மார்க் நீங்க போடணும் அதே மாதிரி மேக்சிமம் மார்க் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எவ்வளவு மார்க் வந்து அப்டைன் பண்ணிருக்கீங்க அதை வந்து நீங்க போடணும் அப் டு வந்து பிப்த் செமஸ்டர் வரையும் ஃபில் பண்ணிடுங்க சிக்ஸ் செமஸ்டர் வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நான் பிளாங்கா விட்டேன் அதே ஆட்டோமேட்டிக்கா ஜீரோ ஜீரோனு எடுத்துருச்சு சப்போஸ் இந்த இடத்துல வந்து நான் மேக்சிமம் மார்க் வந்து நான் செவன் ஹண்ட்ரட் செவன் சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் நான் போட்டுட்டு மார்க்ஸ் அப்டைன்ல ஜீரோ போட்டுறேன் அப்படின்னா உங்களோட ஆவரேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப்டைன் வந்து மாறும் அப்போ உங்களோட பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆகும் சரிங்களா அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு கரெக்ஷன் இருக்கு இதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுவரையும் எந்த கரெக்சன் எல்லாம் சொன்னனும் அதை வந்து நீங்க வந்து டிஎஃப்சி சென்டர் மூலியமா நம்மளால வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங்ல பண்ண முடியாது லாஸ்ட் இயர்ல எப்படி பண்ணாங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு நீங்கள் வந்து எந்தெந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன கரெக்ஷன் இருக்கோ அந்த ஃபார்மை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணும் சரிங்களா அப்போ இமெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்எல்இஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இருக்கு பாத்தீங்களா இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும் அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பணும் சரிங்களா டிஎன்எல்இ டுவெண்ட்டி ஒன் அட் டாட் காம் இருக்கு பாத்தீங்களா இது மூலியமா தான் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் டிஎஃப்சி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர்லேயே வந்து அலாட் பண்ணல சரிங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் மெயில் மூலியமாக தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுவாங்க சப்போஸ் நிறைய பேருக்கு கரெக்ஷன் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த காண்டாக்ட் மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்கோ அதோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றத வேர்டிங்கில் எழுதி நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிப்ளை வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கரெக்ஷன்லாம் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் வந்து ஒன் ஆர் டூ டேஸில் அப்டேட் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த கரெக்ஷன் சம்மந்தமாக எதனா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கால் பண்ணலாம் சரிங்களா ஏன்னா லேட்டர் என்ட்ரி வரையும் நிறைய பேருக்கு வந்து அப்ளிகேஷன் போட தெரியாது காலேஜ் செலெக்ஷன் பண்ண தெரியாது அதனால் சாய்ஸ் லிஸ்ட்டை நல்லா தரமாக ரெடி பண்ணி அப்போ தான் உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் தேங்க்